கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். உங்கள் பத்திரிகையாளர்கள் ஆர் எஸ் கார்த்திக், நாற்காலி கார்த்திக். இன்றைக்கி நம்ம கார்த்திக் கலக்கலில் கலக்கலாக ஒரு தகவலை சொல்கிறதுக்காக தலைவர் வெயிட்டிங்கில் இருக்காரு. தலைவர், அதை நீங்களே சொல்லிவிடுங்க. வெற்றிமாறன் மட்டும் தான் இப்போ வந்து சமீபத்தில் விடுதலை ஒன்று ரிலீஸ் பண்ணார். எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள்ட்ட தான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். வெற்றிமாறன் படம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு தகவல் வந்தது தலைவர், பார்ட் டூ, விடுதலை பார்ட் டூ முடிச்சு வச்சுட்டாங்க, அதை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு 15 நாள் ஷூட்டிங் போகணும்னு சூரி சொன்னதாகவே ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது. அது என்ன உண்மையாது? அதை தான் பேச வரேன். என்ன தலைவர், மேட்டர் என்னன்னா, நிறைய சம்பாதிச்சிட்டாரு, கொஞ்சம் செலவு போங்கிறதுக்காக இப்போ திருப்பி ஷூட் வச்சிருக்கீங்களோ? இல்லை இல்லை, அந்த பார்ட் ஒன்னை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த வந்த விமர்சனங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலாக மாற்றி மாற்றி வந்ததில்ல, கலவையான விமர்சனம். படம் நல்லா இருக்குன்னு ஒரு டீம் பேசியிருந்தோம், நல்லா இல்லை இது இல்லை. இதுக்காக என்ன பண்ணார், ஒரு 20 நிமிஷம் வந்து ஓடிடிக்காக புது புட்டே சேர்த்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் அந்த 20 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணார். எதுக்குன்னா, இந்த பார்ட் ஒன்று பார்த்த எல்லாரையும் ஓடிடியில் பார்க்க வைக்கிறதுக்கு. அது ஏன்னா நீங்கள் கூட சொன்னீங்க, இது உண்மை சம்பவம், அந்த எழுதினவரே இருக்கார், இவர் வந்து மாற்றி பண்ணிட்டாரு அப்படின்னு நிறையா பேர். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, விமர்சனம் பண்ணவங்கெல்லாம் ஓடிடியில் பார்ப்பாங்கல்ல. எனக்கு படத்துல அதுலயே நிறைய பேர் புட்டத்தோட விட்டுருந்தாரு, இன்னும் புட்டங்களை சேர்த்து இருக்க போறாருங்கிற பயம் தான். இப்ப மேட்டர் என்னன்னா, பார்ட் டூ ஓகே, ஓடிடிக்கும் 20 நிமிஷம் சேர்த்துட்டாரு, இப்ப தியேட்டர்லயும் வந்துருச்சு, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாரு, பார்ட் டூ ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தயாரிப்பாளரு சொல்றாரு. இல்லைண்ணே, இன்னும் ஒரு 20 நாள் ஷூட்டிங் போனால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதாவது தயாரிப்பாளர்கள் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. அதாவது இந்த இது இதை சொல்லுவாங்க கிராமத்தில், பின்னங்கால புடவில அடித்த மாதிரி தயாரிப்பாளர் அந்த ரூம் விட்டு எஸ்ஐ ஓடி செதறி ஓடிட்டுறான். ஏன்னா அவருக்கு வந்து அப்போ மைண்டில் என்ன வந்து போயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் ஷூட்டிங் போகணும் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பிரேக் டவுன் போட்டு, பிரேக் டவுனில் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, 40 days போட்டிருக்காரு. 40 நாள், 250 நாள் ஆயிடுச்சு ஷூட்டிங். அந்த எல்ரெட் குமாருக்கு வந்த மைண்ட் செட் என்னென்னா, ஏற்கனவே 40 நாள், 250 ஆயிடுச்சு, இப்போ 20 நாள்னா இன்னும் 125 நாள் ஆகுமே, வேணான்ட்டான், இருக்கிறத ரிலீஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் இது எதுக்காக இன்னும் 20 நாள் எடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். அதாவது கூட இருக்கிறாள், இப்போ நண்பர்கள் ஏதாவது, என்ன என்ன வெற்றிமாறன், என்ன ஏற்கனவே எல்லாமே டிஐ வரைக்கும் எல்லாமே ரீ ரெக்கார்டிங்கும் இளையராஜா முடிச்சு கொடுத்துட்டாரு, படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இது அந்த செகண்ட் பார்ட்டோட முன்னோட்டத்தையும் ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிங்க, என்ன என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட்ஸ் ஒரு ஆள் சொல்கிறாரு, பிரதர் இந்த வருஷத்துக்கு வந்து பார்ட் ஒன்று, இது எப்படியும் இருந்தாலும் எங்கள் டைரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எப்படியும் கவர்மெண்ட்டில் விருது வாங்கிடுவார், பார்ட் டூ வந்து நம்ம அடுத்த வருஷம் விருது வாங்கிறதுக்கு வச்சுக்கலாம், அதனால் இதை அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஷூட்டிங் சொல்லி 120 நாள் டிலே பண்ணோம்னா, இந்த மாதிரி பெண்டிங் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி டிலே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கசிய விடப்பட்ட செய்தி தான், ஆனால் பண்ணலை ஷூட்டிங்கு அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா, வருஷத்துக்கு வருஷம் எனக்கு ஒரு படம் நேசிய தேசிய விருது, நேஷனல் அவார்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில், சுயநலத்தில், மணி மைண்டில் இந்த மாதிரி ஒரு இது. உங்களுக்கு தேசிய விருது வரும், நேஷனல் அவார்டு ஓகே, ப்ரொடியூசர்னால 40 நாள்னு சொல்லிட்டு 250 நாள் எடுக்கல தலைவா. இப்போ இதோட விட்டுட்டா ப்ரொடியூசர் தப்பிச்சிட்டாரு, ஏன்னா ஒரு படத்துக்கான புட்டேஜை ரெண்டாக ரிலீஸ் பண்ணதுனால அவருக்கு லாபம் இல்லை. ஒரு சமீபமாக நண்பர் ஒருத்தர் சூரியை மீட் பண்ணியிருக்காரு, டைரக்டர் இன்னும் 20 நாள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னே நான் அதை தான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. இது வந்து ப்ரொடியூசர்ட்டையும் இன்னும் 20 நாள் இருக்குது, நடிகர்கிட்டையும் இருக்குது, யாரையும் இன்னும் இவர் கழட்டி விடலை, முடிஞ்சிச்சு நீ வேறு வேலையை பாருன்னு யாரையும் சொல்லலை. ஆனால் இந்த கடத்துறதுக்கான காரணம் என்னென்னா, விருதை நோக்கி. எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பாலாவை மிஞ்சிருவார் போட்டுருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துட்டாலே
தன்னை மறந்து இப்படிலாம் மாறுவாங்களான்னு நான் இன்னொரு இது சொல்லுங்க சொன்னேன். லோகேஷ் கனகராஜ் பேசினா அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது. இவர் எப்பவோ மாறிட்டார். ஆனால் இப்படிப்பட்டவங்கள தமிழ் திரையுலகங்கள் வந்து திரையுலகம் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாட்டுதேங்க. அதுதாங்க ரசிகர் என்றைக்குமே தலைவா ஜெயிச்சவனை மட்டும்தான் தலைவா இந்த உலகம் பாராட்டும். பாராட்டுட்டோம். ஆனால் பார்த்துங்க இந்த மாதிரி செய்திகளை கேட்டு பாடமாகவும் அதை தெரிஞ்சுக்கோங்க. ரசிகர்கள் அதை புரிந்து நடந்துக்கணும். நன்றி, வணக்கம்.